So guys, in the college பத்தி பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா DRBCCC Hindu College இது எங்க இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா சென்னையில தான் இருக்கு. அங்க இருக்க பிளேஸ்மென்ட்ஸ் எப்படி உண்மையா இங்க படிச்சிருந்தா ஒர்த்தா இங்க படிச்சிருந்தா நமக்கு வேலை கிடைக்குமா இந்த மாதிரி அத்தனை क्वेश्चंस கன ஆன்சருமே இந்த ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். Guys, கண்டிப்பா அப்படின்னா நீங்க இந்த சென்னை சரௌண்டிங்ல இல்ல ஆவடி பட்டாபிராம் இந்த சரௌண்டிங்ல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த காலேஜ் தெரிஞ்சிருக்கும். அண்ட் எனக்கு பர்சனலா இந்த காலேஜுக்கும் வந்து ஒரு பெரிய டச் இருக்கு. பிகாஸ் அப்படின்னா இதுக்கு பக்கத்துல தான் என்னுடைய வந்து 12th எக்ஸாம் சென்டர் இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸா அது வந்து ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனா கூட இங்க இந்த இடத்துல வந்து எப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்ல வந்து ஸ்டேஷன் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஷன்ல இறங்கி தான் நான் வந்து யூஸ்வலா வந்து போய் எக்ஸாம் எழுதுவேன். அண்ட் அந்த ஒரு மெமரிஸ் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வந்து காலேஜ் பத்தி நான் வந்து ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு வந்த மெமரிஸ் அது மட்டும் தான். அண்ட் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு இளநி கடை, அதுக்கு பேக் சைட்ல தான் வந்து ஸ்டேஷனே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் எப்படின்னா ரொம்ப 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 வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ், டவுட்டே கிடையாது உங்களுக்கு வந்து எப்படின்னா நீங்க டைரக்டா நீங்க வந்து ஒரு டிரான்ஸ்போர்டேஷனாக கூட நீங்க வந்து எப்படின்னா ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து வந்து படிச்சா கூட கண்டிப்பா நீங்க படிக்கலாம். பிகாஸ் எப்படின்னா ஆப்போசிட்ல வந்து உங்களுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, நீங்க வந்து எல்லா இடத்துலயும் ட்ரெயின்ஸ் வந்து ஆப்வியஸா கனெக்ட் பண்ணும். அண்ட் அந்த மாதிரி சில அட்வான்டேஜஸ் கண்டிப்பா இருக்கு. நீங்க அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு மைண்ட்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து எந்த இஷ்யூமே இருக்காது. அண்ட் அதே மாதிரி இங்க இருக்க சிக்ஷா ரேட்டிங் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 4.1 out of 5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் பேட் நம்பர், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு நம்பர் தான் சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி எப்படின்னா இது வந்து உங்களுக்கு நிறைய கோர்சஸ் இருக்கு, மோர் தென் எப்படின்னா வந்து 17+ கோர்சஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவையான கோர்ஸ் அங்கே இருக்கான்னு பாருங்க, இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா தாராளமா நீங்க வந்து அதை எடுத்துக்கலாம். அண்ட் எஸ் கைஸ், இது எப்படின்னா இது வந்து ஆப்வியஸாக வந்து ரொம்ப 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 பழமையான காலேஜ். ஸோ 1969 இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் கூட வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஒரு பழமை தானே இனிமே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. லைக் ரொம்ப வந்து அவங்க வந்து ஒரு நியூ இஷ்யா ரொம்ப வந்து புதுசாக இல்லை, அவங்க இனியும் எதுவுமே மாற்றிக்கல. பட் ஆனாலுமே எப்படின்னா அவங்களுடைய ஃபேக்கல்ட்டிஸாக இருக்கட்டும், அங்கே இருக்க வந்து ஒரு சிலபஸாக இருக்கட்டும், அந்த விஷயத்தில் கண்டிப்பாக வந்து எவ்ரி இயர் வந்து நிறைய சேஞ்சஸ் வருது தான் இருக்காங்க. அண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது எப்படின்னா கைஸ் நீங்கள் வந்து அப் டு டேட் இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயம் வந்து பண்ணுறாங்க. அண்ட் அது ஆப்வியஸாக எப்படின்னா கைஸ் ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸிங்கில் இருக்கிற ஒரு காலேஜுக்கு கண்டிப்பாக இது வந்து நல்ல விஷயம் தான். பிகாஸ் எப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பட்ஜெட்டில் இருக்கிற காலேஜ் வந்து நம்ம சூஸ் பண்ணி இந்த காலேஜோட கம்பேர் பண்ண முடியாது. பிகாஸ் இந்த ஒரு பட்ஜெட்டில் இவ்வளோ வந்து அஃபோர்டபுளாக கொடுக்குற காலேஜஸ் கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜ்னு சொல்லலாம். அண்ட் எவ்வளோ கேஸ் இது கூட வந்து உங்களுக்கு கிளப்ஸ் இருக்கு, டான்ஸ் கிளப் இருக்கு, ஆர்ட் கிளப் இருக்கு, இந்த மாதிரி நிறைய கிளப் இருக்கு, ஸ்போர்ட்ஸுக்குன்னு தனியாக வச்சிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி எப்படினா கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு 40,000 புக்ஸ் எக்யூப் பண்ணியிருக்க ஒரு மிகப்பெரிய லைப்ரரி வச்சிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படினா கேஸ் நல்ல விஷயம் தான். பிகாஸ் எப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து படிப்படி அப்படிங்கிற மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கொடுக்குறாங்க. அண்ட் அதை வந்து நீங்கள் வந்து டெஃபினட்டாக யூஸ் பண்ணுவீங்க கைஸ். நான் வந்து இங்கே படிச்சுன ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு நான் பேசும்போது எப்படின்னா நிறைய பேர் எப்படின்னா ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவலெல்லாம் போய் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆனால் எந்த ஒரு காலேஜாக இருந்தாலும் கண்டிப்பாக நெகட்டிவ் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக இருக்கும் கைஸ். அண்ட் இந்த காலேஜ்லேயுமே இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹாஸ்டல்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து வெளியூர்லேருந்து வந்து படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேம்பஸ் உள்ளே வந்து ஹாஸ்டல்ஸ் மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் வெளியே வந்து ரூம் எல்லாம் எடுத்த மாதிரி தான் நீங்கள் வந்து தங்குற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கு இங்கே வந்து ஒரு மைனஸாக. பட் ஆனால் எப்படின்னா கைஸ் இந்த ஒரு காலேஜை பொறுத்தா எப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் அந்த ஒரு சரௌண்டிங்லேருந்து வரவங்க தான். ஸோ ஆப்வியஸாக அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஹாஸ்டல்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படாது அப்படிங்கிறதுக்காக தான் ஹாஸ்டல்ஸ் வந்து இவங்க இப்போ ப்ரொவைட் பண்ணுறதில்ல. பட் எப்படின்னா கைஸ் நீங்கள் வந்து வெளியூர்லேருந்து வரணும் அப்படின்னு வந்து படிக்கணும் நினைக்கிறீங்க அப்படின்னா கூட கண்டிப்பா படிக்கலாம். பட் எப்படின்னா வெளியில நீங்க வந்து ரூம் எடுத்தோ இல்ல வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க வந்து தங்கி படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் எஸ் கேஸ் அப்படின்னா இங்கே வந்து கேன்டீன்ஸ் இருக்கு. ஸோ கேன்டீன்ஸ்ல ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸிங்ல தான் வந்து ஃபுட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் அதை பத்தி நீங்க வந்து ஒரே பண்ணலாம். பிகாஸ் எப்படின்னா நல்லா நீட்டா கிளீனா வந்து ஹைஜீனா தான் பண்றாங்க. உங்களை வந்து எப்படின்னா ரொம்ப வந்து கிளம்சியா இருக்கும் அப்படிலாம் கிடையாது. அண்ட் இந்த விஷயம் நான் கண்டிப்பா மென்ஷன் பண்ணியாங்க கைஸ், இங்கே இருக்கு ஃபேக்கல்டி. ஸோ அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் எப்படின்னா கண்டிப்பா வந்து எந்த ஒரு இன்ஸ்டியூஷனா இருக்கட்டும் அவங்க வந்து எப்படின்னா அந்த ஃபேக்கல்டிஸை வச்சு தான் கண்டிப்பா வந்து எந்த ஒரு ஸ்டூடெண்டா இருக்கட்டும் எந்த ஒரு காலேஜ் வந்து க்ரோ ஆகுறது. ஸோ இங்க இருக்க ஃபேக்கல்டிஸ் வந்து டெஃபினட்டா இருக்கா கைஸ் ரொம்ப ரொம்ப ஒரு காமா ஃப்ரெண்ட்லி அவங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு நார்மலா ஒரு சுமாரான ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்க. சோ உங்கள்கிட்ட வந்து எப்பனா பேசி உங்களை வந்து எப்பனா புரிய வச்சு லைக் அந்த உங்களுக்கு கூட வந்து டெவலப் ஆவாங்கன்னு வச்சுக்கோங்களா அந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா எந்த காலேஜ்லயே வந்து நிறைய காலேஜஸ் பண்ண மாட்டாங்க. சோ மோஸ்ட் ஆஃப் தம் எப்பனா ஜஸ்ட் ஓகே படிக்காத பசங்களா அப்படி வந்து ஒதுக்கி விட்டுருவாங்க. பட் இங்க அப்படி கிடையாது. நீங்க வந்து எப்பனா அதுக்கும் வந்து தனியா வந்து லைக் அவங்களை ஸ்பெஷலான அட்டென்ஷன் கொடுத்து கொஞ்சம் வந்து அவங்களோட ரூட்ல போய் அந்த மாதிரி வந்து எப்பனா ரொம்ப நல்ல விஷயம் வந்து பண்றாங்க. பிகாஸ் எப்பனா எந்த ஒரு பையனோட லைஃபை சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பிகாஸ் நான் எல்லா வீடியோவில் அதான் சொல்லுவேன் லைக் எப்படின்னா நீங்கள் வந்து எந்த அளவு நீங்கள் படிக்கிறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் வந்து நாளைக்கு உலகத்தை போய் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஜஸ்ட் நீங்கள் வந்து படிக்கிறது மட்டும் இல்லை ஒரு லைஃப், லைஃப்ங்கிறது அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் அந்த ஒரு விஷயத்தை இங்கே வந்து அவங்க லைஃபாக வந்து புரிய வைக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப 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 ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும்.
சரி போ இதெல்லாம் ஓகே சூப்பராக இருக்குது. இப்போ எனக்கு என்ன அப்படின்னா நான் படிச்சு வந்தால் என்ன அப்படின்னா எனக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிறீங்க. எஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அப் டு 70% வரையும் வந்துட்டு பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாஸ்ட் இயர்ஸில் ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் பார்க்கும்போது அப்படின்னா ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு 5 LPA லோவஸ்ட் வந்து 2 LPA கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் நாட் எ பேட் நம்பர். என் தெரிஞ்ச நல்ல டீசெண்டான நம்பர் தான். அதுவும் ஒரு அஃபோர்டபுளான காலேஜில் ஒரு ஓரளவுக்கு வந்து நல்ல டீசெண்டான ஒரு காலேஜில் இவ்வளோ படிச்சுட்டு லைக் இவ்வளோ வந்துட்டு பிளேஸ்மெண்ட் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். அண்ட் எப்படி வயசு இங்கே வந்து எப்படின்னா மோஸ்ட் ஆஃப் எம்என்சிஸ்லேயும் நிறைய வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. பட் இதெல்லாம் அந்தந்த பையனுடைய திறமை தான் கைஸ். நீங்கள் வந்து எந்த காலேஜாக இருக்கட்டும் அந்தந்த பையனுடைய திறமை அந்தந்த வந்துட்டு பொண்ணோட திறமை வச்சு மட்டும்தான் வந்துட்டு அவங்களால வந்துட்டு பிளேஸ்மெண்ட்டோ இல்லை அவங்களால அவங்க கெரியரில் மூவ்மெண்ட்டோ கொடுக்க முடியும். வேறு யாருமே வந்துட்டு காலேஜோ இல்லை வந்துட்டு பக்கத்து யாருமே வந்துட்டு யாருமே ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பிளேஸ்மெண்ட் கேரண்டி தான் கிடைக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் கைஸ் நான் சொன்னேன் சரி இங்கே வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் அப்படிங்கிறது அவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் எப்படியாவது ஒரு இன்டர்ன்ஷிப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஃபைண்ட் அவுட் பண்ணி ஏதாவது ஒரு கம்பெனியில் போய் ஒரு 6 months ஆர் 4 months வந்துட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெமெண்டஸான ஒரு ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் எப்படின்னா நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூவோ இல்லை வந்து நீங்கள் எனி கம்பெனிக்கு நீங்கள் போய் அப்ரோச் பண்ணாலும் உங்கள்கிட்ட வந்து ஆப்வியஸாக வந்து இந்த ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும் இன்டர்ன்ஷிப் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அண்ட் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கோல்டன் ஸ்லிப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதை வந்து மிஸ் பண்ணாங்க. ஸோ வந்து நீங்கள் தேர்ட் இயரோ இல்லை எல்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து செகண்ட் இயரில் நீங்கள் டெஃபினட்டாக இதை பண்ணுங்க. சரி ப்ரோ ஓகே ஓவராலாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க இப்போ நான் ஜாயின் பண்ணலாம் வேணாம் அப்படிங்கிறீங்க. எஸ் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கேம்பஸ் பிடிச்சிருக்கான்னு போய் பாருங்கள். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து அட்மிஷன் போடலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ் பண்ண சொல்லி இப்போ நம்புறேன். இதே மாதிரி ஏதாவது கண்டென்ட் நான் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கான் பண்ணுங்க. எஸ் டெஃபினட்டாக அடுத்த வீடியோவில் போகிறேன். அண்ட் இந்த வீடியோ யூஸ் பண்ண சொல்லி இப்போ நம்பர் வீடியோ சார் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கான் பண்ணுங்க, மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.